எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ், எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அப்ளை ஆன்லைன் நவ். திருச்செந்தூரில் டாஸ்மாக் விற்பனையாளர் வீட்டில் 65 பவன் தங்க நகைகளை திருடிச் சென்ற மர்ம ஆசாமிகளை போலீசார் தேடி வருகின்றனர். திருச்செந்தூர் கீழவெயிலு கந்தம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த பாலகுமார், இவர் டாஸ்மாக் விற்பனையாளராக பணிபுரிந்து வருகிறார். இவரது தாயார் கலாவதி தனக்கு சொந்தமான 45 பவுன் எடையுள்ள தங்க நகைகளை வீட்டின் பூஜை அறையில் உள்ள பீரோவில் வைத்துள்ளார். அவரது மகன் பாலகுமார் முதல் மாடியில் உள்ள டிராயரில் தனக்கு சொந்தமான 20 பவுன் நகைகளை வைத்திருந்தாராம். நேற்றிரவு வீட்டின் பால்கனி கதவு உட்பக்கம் பூட்டாமல் உறங்கி உள்ளனர். கலாவதி அதிகாலையில் முழித்து பார்த்தபோது வீட்டின் கீழே உள்ள பீரோவிலிருந்து 45 பவுன் தங்க நகைகள், ₹10,000 ரொக்கம், மாடி டிராயரிலிருந்து 20 பவுன் நகைகள் காணாமல் போயிருப்பது கண்டு அதிர்ந்தார். உடனடியாக திருச்செந்தூர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற திருச்செந்தூர் துணை போலீஸ் சூப்பரண்ட் ஆவுடையப்பன் தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் பால்கனி வழியாக வீட்டிற்குள் இறங்கி 65 பவுன் தங்க நகைகளை மர்ம ஆசாமி திருடிச் சென்றது தெரிய வந்தது. நகைகளின் மொத்த மதிப்பு 25 லட்சம் ஆகும். கலாவதி கொடுத்த புகாரின் பேரில் திருச்செந்தூர் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ், எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அப்ளை ஆன்லைன் நவ்.